ஹாய் குட்டி பொண்ணு, என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? பாப்பா போடு வேணா, நீ குழம்பு வேஸ்ட் பண்ண போடி. தப்பா போட்டாடே, முத முறை கேமரா பார்த்தா இப்படிதான் எல்லாரும் போடுற தெரிஞ்ச குழந்தையே தப்பா போட்டா அவங்க அம்மா. சின்னது சாப்பிடுமா? இது சாப்பிடு. பாலடையில வெண்ண அதுதான் நெய் காய்ச்சி போடும். இது உருகட்டும். சோளம் பச்சை எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஒரு மாசமா. அதை அப்படியே நேற்று தான் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வெண்ணெய் எடுத்து வச்சேன். மிக்சியில் அப்படியே ஓட்டினா அது வெண்ணெய் ஆயிடுமா? ஆமாங்க, மிக்சியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு அப்படியே எடுத்து போட்டு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஊற்றணும், தண்ணி ஊற்றணும், வெண்ணெய் அப்படியே வந்துடும் தண்ணி. முக்கால் லிட்டர் கிட்ட வரும். ரெண்டு பாக்ஸ்ல எடுத்து வச்சேன். எத்தனை நாளா திரட்டிட்டு இருந்தேன்? ஒரு மாசம் கா, ஒரே மாசம் தான். பாப்பாக்கு பால் வாங்குறல்ல. என்ன சாமி பண்ற சிவன்யா? என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ற? கண்ணடி ஏமா சிரி சிரி கண்ணடி கண்ணடி கோமா பாரு கோமா திட்டு திட்டு இப்ப திட்டு இப்ப திட்டு சரி வெண்ணெய் உருகிடுச்சான் பாப்போம். சாய் குட்டிய நடிப்பே பிடிக்கிறது.
அலசினா கரைஞ்சு போயிடாது அடியில கருப்பா தங்கிடும் நெய் வந்து நமக்கு அப்படி தரண்டு வருது பாருக்கா தெரியுதா உனக்கு ஒரு மாதிரியா வாசனை வருது. இப்ப செதும்பேற கட்டையில போய் கையை வைக்கிறான்.
நெய் வருது அது. இப்போ அது ஆறினவுடனே நம்ம வடிகட்டி வச்சாச்சு. நமக்கு சுத்தமான, ரொம்பவும் மணமான, தரமான, எந்தவித கலப்படமும் இல்லாத நெய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நெய் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் காய்ச்சிற பாலில் அந்த ஏடை எடுத்து வச்சு சேகரித்து நம்ம நெய் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக நம்ம செலவு பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் வியூவர்ஸ்.